Thank you, Surya Prakash, for your wonderful business idea. I hope it's very useful for your classmates and your juniors. Next, I would like to begin with a beautiful quote. Life is not an iPad to listen your favorite songs. It's a radio. You must adjust yourself to enjoy whatever comes in it. Yes, students, it is not only for the entrepreneur. Everyone should create that attitude and face the problem whatever comes in your life. Next, I call upon our department former vice president, Mr. Ganesh, present his business idea. Good afternoon, friends. Ways to earning in this lockdown situation through system and online. அதாவது நம்ம இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல நம்ம வெளியே எங்கேயுமே போக முடியாது, ஆஃபீஸ் கூட போக முடியாது. அப்போ வீட்டில் இருந்துகிட்டே நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியும்ன்றதை தான் நம்ம இந்த டாபிக் வழியாக பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இந்த ஆன்லைன் மூலமாக ஏர்ன் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப மிகப்பெரிய டூல் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ். அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுன்றதுக்கான ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். Earn through playing games. இப்ப பாத்தீங்கன்னா கேம் பிளே பண்ணி நிறைய ஏர்ன் பண்ற மாதிரி நமக்கு ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அது இல்லாம டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், அப்புறம் கோடிங் ஃபார் அப்ளிகேஷன்ஸ். அதாவது இப்ப நிறைய சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம நிறைய கோடிங் பண்ணி கிரியேட் பண்ணலாம் இந்தியன் ஆப்ஸா. கண்டக்டிங் ஆன்லைன் கிளாஸஸ். இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஹிந்தி தெரியும், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி ஹிந்தி டீச் பண்ணலாம், இப்படியும் ஏர்ன் பண்ணலாம். இதை தாண்டி இன்னும் நிறைய மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கம்மியா ஏர்ன் பண்றதுக்கு தான். பட் இதை தாண்டி பெருசா ஏர்ன் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அதை பத்தி தான் இப்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மாதிரி நம்ம பெருசா ஏர்ன் பண்றதுக்கு தான் இந்த பெரிய பிளாட்ஃபார்ம் யூடியூப்னு ஒன்னு இருக்கு. பட் இது மூலமா ஏர்ன் பண்ண முடியும்ன்றதே நிறைய பேருக்கு தெரியல. பட் இதுல ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு விட்டுறாங்க. ஸோ இது மூலமா ஏர்ன் பண்ண முடியும், அது எப்படி பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நான் இது மூலமா சொல்ல போறேன். ஹிஸ்டரி ஆஃப் யூடியூப். யூடியூப் வாஸ் லான்ச்டு ஆன் 14th February 2005. அதாவது இது எப்போ லான்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 14th February 2005 சான் மேத்தியோ கலிபோர்னியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸில் லான்ச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மூணு இடத்துல தான் லான்ச் ஆச்சு. இந்தியாவில் எப்போ லான்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2008. இதை ஓன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கம்பெனி கூகுள் தான் ஓன் பண்ணிட்டு இருக்கு. ஹவு டு ஏர்ன் த்ரூ த யூடியூப். இப்போ யூடியூப் வழியா நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலான்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். கிரியேட் யுவர் ஓன் சேனல் இன் யூடியூப் யூசிங் யுவர் ஜிமெயில் ஐடி. ஜிமெயில் ஐடி இல்லாம ஃபர்ஸ்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா யூ ஸ்டார்ட் டு கிரியேட் த வீடியோஸ் இன் எனி டாபிக்ஸ் விச் யூ ஃபீல் ஈஸி டு ஸ்பீக். இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு சயின்ஸ் பேச ஈஸியா இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன டாபிக் பேச ஈஸியா இருக்கும் அது ரிலேட்டடா கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணி அவங்க வீடியோ கிரியேட் பண்ணலாம். தென் அப்லோட் தட் வீடியோ இன் யுவர் ஓன் யூடியூப் சேனல். நீங்க கிரியேட் பண்ண வீடியோவை நீங்க கிரியேட் பண்ண சேனல்ல அப்லோட் பண்ணலாம். Then YouTube provide a link for your video. It was like a key to enter your video. நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட வீடியோக்கு யூடியூப் ஒரு லிங்க் கொடுக்கும். அந்த லிங்க் வந்துட்டு உங்க வீடியோக்கான கீ மாதிரி, அதை யூஸ் பண்ணி தான் உங்களோட வீடியோக்குள்ள ஈஸியா போக முடியும், மத்தவங்க போக முடியும். Share that link to contacts and friends. Ask them to watch the video and give likes, comments and subscribes. நீங்க ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ண சொல்லுங்க, கமெண்ட் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. You can start earn when you reach the 1000 subscriber and 4000 watch hours. நீங்க எப்போ 1000 subscriber reach பண்றீங்களோ and 4000 watch hours reach பண்றீங்களோ அப்பதான் நீங்க earn பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்க போற வீடியோஸ் எல்லாமே சும்மா தான். அதுக்காக யூடியூப் உங்களுக்கு எதுவுமே பே பண்ணாது. ஓகேவா? Your earnings are calculated only by the advertisement. உங்களுக்கான earnings எப்படி calculate பண்ணப்படும் பார்த்தீங்கன்னா உங்க வீடியோ மற்றவங்க பிளே பண்ணி பார்க்கும்போது அதுக்கு கீழே வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பொறுத்து தான் உங்களுக்கான ஏர்னிங்ஸ் இருக்கும். அது கம்மியாக இருந்தால் உங்களோட ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்கும், அதிகமாக இருந்தால் உங்களுக்கான ஏர்னிங்ஸும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர ஏர்னிங்ஸில் வந்து யூடியூப் ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜை எடுத்துக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் உங்களுக்கு சேனலை ஃப்ரீயாக கொடுக்கல, அவங்களுக்கு சேனல் கொடுத்துருக்கிறது அவங்களோட ஏர்னிங்ஸ்ல இருந்து சில பெர்சன்டேஜ் அவங்க எடுத்துப்பாங்க. அவங்க எடுத்துக்கிறது மீதி ஏர்னிங்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஆஃப் யூடியூப். இப்போ நீங்க ஒரு யூடியூப் சேனல்ல ரன் பண்ணனா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் நிறைய இருக்கு, பக்கம் பக்கமா இருக்கு. அப்ப நம்ம இறங்கிட்டோம்னா இதுக்கு நடுவில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம யூடியூப்
கண்டிப்பா நம்மளோட சேனல் யூடியூப் போடுறதுன்றது வீடியோ போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நம்மளால ஏர்ன் பண்றதும் கஷ்டம். ஸோ அதனால இது தெரியாம யாருமே கண்டிப்பா சேனலை ரன் பண்ணக்கூடாது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூடியூப், நோ நீட் டு இன்வெஸ்ட் எனிதிங். இப்போ நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணனாலுமே ஸ்டார்டிங் அமௌண்ட்டா கொஞ்சம் எதையாச்சு போட்டுதான் பண்ண முடியும். மேபி அந்த பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க போட்ட காசுமே வேஸ்ட் ஆகிடும். பட் யூடியூப்ல பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே போட தேவையில்ல, ஜஸ்ட் உங்க கையில இருக்க மொபைல்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணா மட்டும் போதும். யூ கேன் கெயின் எ நாலேஜ் அண்ட் ஆல்சோ ஹெல்பிங் அதர்ஸ் டு கெயின் எ நாலேஜ். இது மூலமா நீங்க நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் கெயின் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் டு யூ பிகம் ஏ குட் ஸ்பீக்கர். இந்த மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு டீச் பண்றது மூலமா நீங்களும் நிறைய போல்டா பேச கத்துக்கலாம் மத்தவங்க கிட்ட. There is chance to become a celebrity. இப்படியே நீங்க வீடியோஸ் போட்டுக்கிட்டே வரும்போது மேபி ஃபியூச்சர்ல நீங்க ஒரு செலிபிரிட்டியா கூட ஆகலாம். ஹெல்ப் டு இம்ப்ரூவ் யுவர் ஃபினான்சியல் பேக்ரவுண்ட். அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஃபினான்சியல் பேக்ரவுண்டை ரொம்ப ஹை லெவலுக்கு கொண்டு போகும். நீங்க நல்லா வீடியோ பண்ணீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் யுவர் சேனல், அது நீங்க கிரியேட் பண்ற சேனலை பொறுத்து இது டிஃபர் ஆகும். மேபி நீங்க ஒரு டெக் சேனல் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ மேபி நீங்க ஒரு டெக் சேனல் வச்சிருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு டிவைஸ் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி, இட் மேபி எனிதிங், லேப்டாப், மொபைல், ஸ்மார்ட் வாட்சஸ், எனிதிங், அது நீங்கள் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணிட்டு அதில் என்ன குறை இருக்குது, எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லைன்றதை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் மற்றவங்க பை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் டெக் சேனல் வச்சுருந்தீங்கன்னா இது நீங்கள் வேறு என்னென்ன சேனல் வச்சிருக்கீங்கன்றத பொறுத்து இந்த பெனிஃபிட்ஸ் டிஃபர் ஆகும். டியூஎல் சேனல் கான்செப்ட் இன் யூடியூப். இப்போ நீங்கள் பிகினிங்லேயே ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு அவ்வளோவா ஹிட் இருக்காது, அதுக்கு அவ்வளோவா ரீச்சும் இருக்காது, யாரும் அவ்வளோவா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ இது இருக்காது. இதுவே நீங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் ஒரு ரீச் அடைஞ்சதுக்கப்புறமா, ஒரு செலிபிரிட்டியாகவும் அட்டன் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நீங்கள் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, உடனேயுமே உங்களுக்கு அதுக்கு ரீச் இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே டபுள் த அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். இதுதான் டியூஎல் சேனல் கான்செப்ட். அவார்ட் ஃப்ரம் யூடியூப். உங்களுக்கு யூடியூப்ல இருந்து அவார்ட் கூட தருவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்போ 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றீங்களோ அப்போ யூடியூப் உங்களுக்கு சில்வர் பிளே பட்டனை கொடுக்கும். நீங்க எப்போ 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றீங்களோ அப்போ யூடியூப் உங்களுக்கு கோல்டு பிளே பட்டனை கொடுக்கும். நீங்க எப்போ 10 million சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றீங்களோ அப்போ டைமண்ட் பிளே பட்டனை கொடுக்கும். நீங்க எப்போ 100 million சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றீங்களோ லைக் தட் உங்களுக்கு ரூபி பட்டனை கொடுக்கும், பிளே பட்டனை கொடுக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பெஸ்ட் யூடியூபர் இன் தமிழ், நிறைய பேர் இருக்காங்க. பட் இவர் எஸ்பெஷலாக சொல்றது காரணம், ஹி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ. கண்டிப்பாக ஒரு ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் பண்ணாரு, ஜஸ்ட் அவரோட மொபைல்லேருந்து தான் வீடியோஸ்லாம் போட்டுருந்தாரு. ரொம்ப ரெசல்யூஷன்லாம் ரொம்ப கம்மியான பிக்சல்ல தான் போட்டுட்டு இருந்தாரு. இப்போ அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பார்த்தீங்கன்னா 3.75 million. அது மட்டும் இல்லாமல் June 2018 இவரோட ஏர்னிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா $8.68K. இதை நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 6,48,610.40. ஸோ நம்மளும் இது மாதிரி நிறைய ஏர்ன் பண்ண முடியும். லாங் டேர்ம்ல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒன் டே நம்மளும் இந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியுன்றத மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிதான் நான் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி பேசினேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, Ganesh, for your wonderful explanation about how to create YouTube and earn money. I hope your idea is very useful for your classmates and juniors. My dear students, I would like to finish this session with wonderful quote, "None can destroy iron, but own rust can." Likewise, none can destroy a person, but its own mindset can. நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆவாய். நாளைய இந்தியா இன்றைய இளைஞர் கையில். ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஹாவ் அ டிட்டர்மினேஷன், விஸ்டம், பர்சுவரன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் டு ஃபேஸ் எனி இவென்ச்சுவாலிட்டி அண்ட் கம் அவுட் சக்சஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் ஐ கால் அப்பான் ப்ரொஃபஸர் ஷாலினி டு ப்ரப்போஸ் வாட் ஆஃப் தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல். ஆன் பிஹாஃப் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், டிபி ஜெயின் காலேஜ், அண்ட் ப்ரொஃபஸர் ஷாலினி, It's my honor and privilege to propose vote of thanks on this occasion. I extend my gratitude to our management trust members, Professor in charge Dr. Shaktivel Murugan, Head of Management Department Dr. Narmada, and other faculty members
for their continuous support and guidance in organizing this webinar. Next, my sincere thanks to our keynote speaker, Professor Nisha, for her excellent coverage on how to become a successful entrepreneur by using latest technologies, and also for enlightening the students with website development, hosting, and trending applications in the world market. The session was more insightful and informative one, ma'am. Finally, my deep sense of appreciation to the youngest emerging entrepreneur from a management department who shared their startup ideas with us today. I wish them all to be a boss and build their own empire in the future. Thanking all the participants for their active participation. Once again, thanking one and all. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, students. Thank you, ma'am. Ma'am, okay.